நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, குலதெய்வம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பெரியவங்க நம்மளோட அப்பா அம்மா வந்து நமக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும். நம்ம அந்த குலதெய்வ வழிபாடு முறையாக வந்துட்டு இன்ன வரலும் பண்ணிக்கிட்டு வருவோம். ஒரு சில இடங்கள்ல எல்லாம் கேட்பாங்க, உங்களோட இஷ்ட தெய்வம் யாரு அப்படின்ட்டு கேட்பாங்க. நம்ம இஷ்ட தெய்வம் அப்படின்னா, இந்த என் ஃப்ரெண்டு கும்பிட்றேன் அதனால் நான் கும்பிட்றேன், இந்த எங்கள் அப்பா அம்மா கும்பிட்றாங்க அதனால் நான் கும்பிட்றேன்னு சொல்ல முடியாது. இஷ்ட தெய்வம் அப்படி கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. இஷ்ட தெய்வம் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பவர்கள், உங்களை எப்பொழுதுமே காத்து வருபவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. பின்ன எப்படி நான் இஷ்ட தெய்வத்தை கரெக்டாக இவங்க தான் சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் மறந்துடவே மறந்துடாதீங்க. எல்லா கோவிலுக்குமே போவோம், ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போவோம், விநாயகர் பெருமான் கோவிலுக்கு போவோம், ராமர் கோவிலுக்கு போவோம், கிருஷ்ணர் கோவிலுக்கு போவோம், சிவன் கோவிலுக்கு போவோம், அம்பிகைக்கு கோவிலுக்கு போவோம், எல்லா இடத்துக்கும் போவோம். போனால் அங்கே வந்துட்டு அர்ச்சனை ஆராதனை எல்லாமே நடக்கும். அதையெல்லாம் பார்த்துட்டு அங்கே நம்ம அர்ச்சனை சீட்டு கொடுத்து வேண்டுதலை வைத்துட்டு வருவோம். ஆனால் நம்ம இஷ்ட தெய்வம் அப்படிங்கிற அந்த கோவில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போகும்போதே உங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் கட்டாயமாக ஏற்படும். உங்களுக்கே தெரியாத ஒரு இனம் புரியாத உணர்வு, அந்த கோவிலை நெருங்க நெருங்க என்னமோ மனம் உறுத்துற மாதிரி, அதாவது ஒரு சந்தோஷமாக இருக்கலாம் அல்ல என்னன்னே தெரியாத ஒரு உணர்வாக இருக்கலாம் உங்களுக்குள்ளே, அது வந்துட்டு ரொம்ப துள்ளி குடித்து விளையாடும். அந்த கோபுரத்துக்கு போகும்போதே உச்சியில் அடித்த மாதிரி நறுக்குன்னு அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த அதிர்வுகள் வந்துட்டு உங்களுக்குள்ளே இறங்கும் சில பேருக்கு. அந்த இடத்துல போய் அந்த மூலவரை பார்க்குறீங்க அப்படிங்கும் போது, நீங்கள் என்னென்னலாம் வேண்டுன்னு நினச்சிங்களோ எந்த வேண்டுதலும் அந்த இடத்துல உங்கள் ஞாபகத்தில் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக அவரை பார்த்துக்கிட்டே மட்டும் நிற்போம். அது முருகனாகட்டும், சிவபெருமானாகட்டும், பெருமாளாகட்டும், நீங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஆலயத்தில் மட்டும் உங்களுக்கு அப்படி ஒரு நிகழ்வு நிகழும். பார்த்துட்டு அந்த பிரம்மை அடித்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பார்த்துட்டே நிற்போம். நம்மளால் எதுவும் பேச முடியாது, அவர்கிட்ட எதுவுமே வேண்ட முடியாது, உங்களை மறந்த நிலையில் நிற்பீர்கள். அப்பொழுது உங்கள் கண்களில் நீர் அருவியாக கொட்டும், உடலெல்லாம் சிலுத்திருக்கும். டே பாருடா இங்கே, பாருடா இங்கேன்னு பக்கத்தில் இருக்கவங்க தட்டி எழுப்பினா கூட உங்களால் அந்த பார்வையை அங்கேருந்து திருப்ப முடியாத அளவுக்கு அந்த இறைவனோடு லயத்திருப்பீர்கள். அங்கே இருக்க அதிர்வுகளை உங்களால் அதிகமாக உணர முடியும். இவர் தான் எனக்கு இஷ்ட தெய்வம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம சரணடைந்திருப்போம். கண்டிப்பாக சொல்கின்றேன், அப்படி இறைவனை நீங்கள் காணும் போது இந்த நிகழ்வுகள் ஏற்பட்டு, அதாவது அவருடன் லயத்து நின்று எதுவுமே அவரிடம் வேண்ட முடியாதபடி நின்று கண்களில் நீர் பெடுக்கெடுத்து உடலெல்லாம் சிலிர்த்து நீங்கள் நிற்கிறீர்கள் என்றால், அவர்கள்தான் உங்களது இஷ்ட தெய்வம் அல்லது உங்களுக்கு உகந்த தெய்வம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. எல்லா தெய்வங்களும் தெய்வங்கள் தான், ஆனால் அந்த தெய்வம் உங்களோட பேசும். நீங்கள் பேசும்போது திருப்பி அந்த தெய்வம் உங்களோட பேசும். அப்படிங்கும் போது கட்டாயமாக உங்கள் சுக துக்கங்கள், உங்களோட இன்பங்கள், உங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அவர்கிட்ட நீங்கள் பேச முடியும். பேசும்போது அங்கிருந்து அதற்கான விடைகளும் வரும். மாற்று கருத்தே இல்லை, எல்லோரோடும் வாழ்விலும் இந்த அனுபவம் கட்டாயம் இருக்கும். நல்ல விவரம் தெரிஞ்சு ஒரு கோவிலுக்கு போய் இந்த அனுபவம் ஒருத்தருக்கு ஏற்படுகிறது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த தெய்வம் தான் இஷ்ட தெய்வமாக கட்டாயம் இருக்கும். சிவன் கோயில் பல இடங்களில் இருக்கலாம், ஆனால் திருவண்ணாமலையில் போய் அண்ணாமலையாரை பார்க்கும் போது நான் அப்படி நின்றேன் அப்படிங்கும் போது அண்ணாமலையார் தான் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே போல அறுபடை வீட்டுக்கும் போனேன், அந்த இடத்துல பழனி முருகனை போய் பார்க்கும்போது எனக்கு இந்த உணர்வு ஏற்பட்டதா, அந்த பழனி முருகன் தான் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. எல்லா இடத்தையும் சுற்றி வந்தேன், அந்த திருப்பதியில் போய் பெருமாளை பார்க்கும் போது என்னை மறந்து நான் அழுக ஆரம்பித்தேன், எல்லா உணர்வுகளும் அற்று போய்விட்டது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, அந்த பெருமாள் தான் உங்களுக்கு இஷ்ட தெய்வம். அப்போ இந்த இஷ்ட தெய்வத்தை இருக பற்றி கொள்ள வேண்டும், அவர்களுடன் உங்களது சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். கட்டாயமாக உங்களது வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக அவர்கள் இருப்பார்கள், உங்களை நெறிமுறைப்படுத்துவார்கள். அவர்கள் சொல்லும் போக்கில் நாம் போகும்போது நாம் சிறப்பான வாழ்க்கையை வந்துட்டு அனுபவிக்க முடியும். அதே போல நம்ம வாழ்க்கைக்கு சரியான பாதுகாவலாகவும் அவர்கள் வருவார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் வேண்டாம் நண்பர்களே. அப்படிப்பட்ட இஷ்ட தெய்வத்தை நம் வாழ்க்கையில் என்றும் மறக்கக்கூடாது. குலதெய்வ வழிபாடு முடிந்தவுடனே இஷ்ட தெய்வ வழிபாடு கட்டாயமாக தினம் தினம் பண்ண வேண்டிய ஒன்று. அவ்வாறு பண்ணி வருபவர்களுக்கு எந்த இன்னல்களும் விளையாது அப்படிங்கிறத நல்ல மனசில் வச்சுக்கோங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதையும் நல்லா தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள்.